வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அக்டோபர் மாதமும் சிறப்பு வாய்ந்த மாதமே. இந்த மாதத்தில்தான் நவராத்திரி ஆரம்பமும் கூட. சரஸ்வதி பூஜையும் விஜயதசமியும் இந்த மாதத்தில்தான் கொண்டாடப்படுகிறது. இந்த மாதத்தில் கிரக நிலைகளை பார்த்தோமானால், செவ்வாய் பகவான் 1/10/2020 அன்று மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ரிஷப ராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் சுக்கிர பகவானும் கன்னி ராசியில் சூரிய பகவானும் துலாம் ராசியில் புதனும் விருச்சிக ராசியில் கேது பகவானும் தனுசு ராசியில் குரு பகவானும் மகர ராசியில் சனி பகவானும் மீன ராசியில் சந்திர பகவானுமாக கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது. இதில் சூரியன் அஸ்தம் 2 பாதத்திலும் சந்திரன் உத்தரட்டாதி 2 பாதத்திலும் செவ்வாய் அசுபதி 2 பாதத்திலும் புதன் சுவாதி 1 பாதத்திலும் குரு பூராடம் 4 பாதத்திலும் சுக்கிரன் மகம் 2 பாதத்திலும் சனி உத்திராடம் 2 பாதத்திலும் ராகு மிருகஸ்ரீஷம் 2 பாதத்திலும் கேது கேட்டை 4 பாதத்திலுமாக கிரக சஞ்சாரம் நிகழ்கிறது. கிரக நிலைகள் இவ்வாறு சஞ்சாரம் செய்ய 2 நாளைக்கு ஒரு முறை சந்திரன் ஒவ்வொரு ராசியாக மாறிக்கொண்டே வருவார். இனி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான இந்த மாத பலன்களை விவரமாக பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்தோமானால், தனுசு ராசிக்காரர்களுக்கு உற்சாகம் மற்றும் தலைமைத்துவத்திறன் இருக்கும். உங்களின் இந்த குணத்தின் அடிப்படையில் தனுசு ராசிக்காரர் மற்றவர்கள் முன்னிலையில் தனியாக தெரியக்கூடும். தொழில் வாழ்க்கை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் கடினமாக உழைக்க வேண்டியதாய் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் நண்பர்கள் மற்றும் தொலைக்காட்சி கைபேசி போன்ற பொழுதுபோக்கு சாதனங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். தற்போதுதான் உங்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கக்கூடும். இந்த ராசியின் பொருளாதார வாழ்க்கை பற்றி பேசும்போது இந்த மாதம் இவற்றில் மாற்றம் ஏற்பட முழு வாய்ப்புள்ளது. எனவே நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்திருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடும். இதனால் உங்கள் பொருளாதார நிலையில் மாற்றம் வரக்கூடும். குடும்ப வாழ்க்கை பற்றி பேசும்போது இந்த மாதம் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் வீட்டின் குழந்தைகளுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் மற்றும் அவர்களுடன் விளையாடி அவர்களின் திறமையை வெளிப்படுத்த வேண்டும். இந்த மாதம் உங்கள் தாய் கல்வித்துறையில் மிக அதிகமான உதவி செய்யக்கூடும். இதனால் கல்வித்துறையில் எதிர்காலத்தில் வரவிருக்கும் பிரச்சனைகளில் எளிதில் தீர்வு காணக்கூடும். இந்த ராசியின் காதல் ஜாதகக்காரர் காதல் உறவில் இருப்பவர்கள் காதலன் காதலி தங்கள் தாயிடம் பிரியமானவரை அறிமுகப்படுத்தக்கூடும் மற்றும் உங்கள் தாயும் உங்கள் விருப்பத்தை ஆதரிக்கக்கூடும். இந்த ராசிக்காரரின் உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் விழிப்புடன் இருக்கக்கூடும் மற்றும் உடல் பயிற்சி ஈடுபட்டிருக்கக்கூடும். ராசிநாதனான குரு பகவான் இந்த மாதம் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பது நன்மையை தரும். இவர் ஜென்ம குருவாக இருந்தாலும் கூட உங்கள் ராசியில் இருப்பது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் என்று கூறலாம். எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களிடம் தோன்றும். எந்த நிலையிலும் நன்கு சிந்தித்து பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவது நன்மை விளைவிக்கும். இருந்தாலும் பேச்சில் கவனம் தேவை. இல்லறம் இனிக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உங்கள் பொருளாதார நிலையும் குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவதற்கு போதுமானதாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். எதிரிகள் விலகி செல்வார்கள். உங்கள் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு அதிகரிக்கும். இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. குழந்தைகளின் உடல்நிலையிலும் பாதிப்பு ஏற்படலாம். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கக்கூடும்.
உங்களில் சிலருக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த மாதம் உங்கள் காதல் விவகாரங்களில் கவனம் தேவை. காதலர்களுக்குள் சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கக்கூடும். இந்த நேரத்தில் புதிய காதல் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் பெருகும். இல்லற வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும். உங்கள் வாழ்க்கை துணை உங்களது ஆசைகள் நிறைவேற உறுதுணையாக இருப்பார். பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் உங்கள் வருமானம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தின் தேவைகளுக்கும் போதுமானதாக இருக்கும். மற்றவர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் எச்சரிக்கை தேவை. இப்பொழுது சேமிப்புகளில் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. வேலையில் நல்ல முன்னேற்றம் காணலாம். உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பணியை கண்ணும் கருத்துமாக சிறப்பாக செய்து நல்ல பெயர் பெறுவீர்கள். அலுவலகத்தில் உங்கள் திறமை மற்றவர்களால் மதிக்கப்படும். மறைமுக எதிரிகளும் உங்கள் பாதையை விட்டு விலகுவார்கள். இந்த மாதம் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடும். உங்கள் கூட்டாளிகளும் பணியாளர்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். உங்கள் நிறுவனம் மக்களிடையே பிரபலமாகும். தொழில் மேம்பட்டு நீங்கள் பல மடங்கு லாபம் ஈட்டும் வாய்ப்பும் உள்ளது. தனுசு ராசி தொழில் வல்லுநர்களுக்கு அவர்கள் தொழிலில் சாதகமான அமைப்புகள் உருவாகக்கூடும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான உங்கள் முயற்சிகளும் நிறைவேறக்கூடும். தொழில் தொடர்பான புதிய நுணுக்கங்களை அறிந்து செயல்படுத்தி அதில் வெற்றியும் பெறுவீர்கள். இதனால் தன வரவு அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. இதுவரை இருந்து வந்த உடல் கோளாறுகள் உங்களுக்கு நீங்கக்கூடும். நீண்ட காலமாக ஏதேனும் நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் தகுந்த மருத்துவர் மூலம் அது சரியாக கண்டறியப்பட்டு உரிய சிகிச்சை வழியாக நீங்கள் நலம் பெறும் வாய்ப்பும் உள்ளது. எப்பொழுதும் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டு இருந்தவர்கள் கூட இப்பொழுது மன அமைதி பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடும். இந்த மாதம் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. தேவையற்ற நட்பிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விலகி இருப்பதும் மிக மிக அவசியம். வீண் கோபம் மன அழுத்தம் போன்றவற்றை தவிர்த்து நல்ல நினைவாற்றலை வளர்த்து கொள்வதற்கு யோகா தியானம் போன்ற பயிற்சிகள் பயனுள்ளதாக அமையும். உங்களுக்கான பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ குரு பகவான் வழிபாடு, பூஜை மற்றும் ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்யுங்கள். குரு சனி ராகு கேது கிரக மூர்த்திகளுக்கு பூஜை ஹோமம் செய்து வழிபாடு செய்யுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.